உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க லாயர், பாயிண்ட் பாயிண்டா பேசுறீங்க, அதனால எனக்கு சரியா புரியல. மிஸ்டர் கார்த்திக், நீ டிரைவர் மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ண வேண்டாம். ஏனா முட்டாள்தனமான ஆண்களை எந்த பொண்ணுங்களுக்கும் பிடிக்காது. நீ ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி கார்த்திக் மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ண. ஓ, புரியுதா? யூ மீன் ஆக்டிங்? கார்த்திக், ஏன் இப்படி காரை கையால தொடச்சு கஷ்டப்படுற? வாட்டர் வாஷ் விடலாம்ல, உன் கைய காட்டு. நல்லா பாருங்க. பாருங்க, கார்ல உள்ள அழுக்கெல்லாம் உன் கையில தான் இருக்கு. கைய முதல்ல சோப்பு போட்டு கழுவு. ஐயே, என்ன பொண்ணுடாயவ, கையில இருக்க அழகு தெரியுது, ஆனா கையில மோதிரம் இல்லங்கிறது தெரியல. என்ன குடும்ப கார்த்திகே, ஆனா கைய கழுவுங்க, காரை துடைக்காம வாட் வாஷ் பண்ணுங்க, டிரைவர் கார்த்திக் மாதிரி பிஹேவ் பண்ணாம ஒரு எம்டி கார்த்திகா பிஹேவ் பண்ணுங்க. அப்படிலாம் சொல்றத வச்சு பார்த்தா, டே கார்த்தி, அவளுக்கு லவ் வந்துட்ட மாதிரி தெரியல. லவ் வந்துட்ட மாதிரி தான் தெரியுது. ஹலோ சண்மதி, நாளைக்கு உள்ள ஹியரிங் ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆ சார், அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஓ, வெரி குட். ஓகே ஓகே சார். சார், கொரியர் வந்திருக்கு. ஆ, கொடுங்க. டிரைவர், ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு போய் ரெண்டு டீ வாங்கிட்டு வாங்க, கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஆ ஓகே சார். கார்த்திக் நில்லு. கைய பார்த்துட்டாலும் மோதிரம் எங்கன்னு கேட்பாலும். அந்த ஃப்ளாஸ்க் கொண்டு போய் வைங்க. என்ன பிரதா, ஏன் இவர்ட்டியே வாங்கிட்டு வர சொல்றீங்க? ஆபீஸ் பாய் லீவ் போட்டு போயிட்டான், கிளைண்ட்ஸ் வராங்க, டிரைவர் அனுப்பாம வேற யார் அனுப்புறது? நான் போய் வாங்கிட்டு வரணுமா? நான் இப்ப உங்ககிட்ட அப்படி சொன்னனா, நீ ஏன் தேவையில்லாம என்னமோ பேசுற? நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்கள நாம தான் கௌரவமா நடத்தணும். இப்ப நான் என்ன அவரை அவமானப்படுத்திட்டேன்? நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? நீ அவரை மதிக்கல, அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. டீ வாங்கிட்டு வரியான்னு நீ அவர்கிட்ட கேட்டு அவர் சரின்னு சொல்லியிருந்தாருன்னா, நீங்க ஏன் டீ வாங்க போறீங்க, அது என்ன உங்க வேலையான அவரை நான் திட்டியிருப்பேன். ஆனா நீ அப்படி கேட்கலையே, அவர்கிட்ட ஆர்டர் போட்ட. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன் மேடம். ஐயா டிரைவரே, அந்த ஃப்ளாஸ்க் அங்கே வச்சிருப்பா, டீயும் வேணாம் ஒன்றும் வேணாம். கிளைண்ட் வந்துட்டு ஒரு டீ கூட கொடுக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு போட்டோம். பிரதாப், ஏன் மறுபடியும் தப்பா பேசுற? இப்போ டீக்கு என்னதான் பண்றது? ரொம்ப சிம்பிள், நான் ஆர்டர் போடுறேன், டீ கொஞ்ச நேரத்தில் இங்கே வரும். எனக்கு அதுதான் பிடிக்கும். உண்மையா சொல்லுனா, டீ வாங்கிட்டு வந்தா பரவாயில்லையே, கார்த்திக் கௌரவம் பார்க்காம டீ எல்லாம் வாங்கிட்டு வந்தாருன்னு
நீங்க பெருமையா நினைப்பீங்களேன்னு பார்த்தேன். கடைசில கடைசில கார்த்திக், என்னோட வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட ரோல் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்னடா இது, சுத்தி வளைச்சு என்னென்னமோ பேசுறாளே, நேரடியா லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே, என்னடா கார்த்தி. சரி, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் போல. மேடம் கொரியர். மேடம் மேடம் இதோ வர. ராஜிமா, எனக்கு தான் கொரியர், நான் பாத்துக்கிறேன். மேடம் இங்க பவானிங்கிறது, இதுல ஒரு சைன் போடுங்க மேடம். தேங்க்யூ. என்ன பவானி இது, யாரு கொரியர்? எனக்கு தாங்க, ஆன்லைன்ல ஹேண்ட்பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதான் வந்திருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா உங்ககிட்ட தான் நிறைய ஹேண்ட்பேக் இருக்கே, அப்புறம் எதுக்கு? இல்லங்க, அடுத்த வாரம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போறோம்ல, அதான் அந்த சாரிக்கு மேட்சா ஒரு ஹேண்ட்பேக் எடுக்கணும்னு தோணுச்சு, அதான் ஆர்டர் பண்ணேன். ஏய், ஒரு நாள் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்கு புது ஹேண்ட்பேக்கா? ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன தூக்கி குப்பையில போட போறேன்? அப்பப்போ யூஸ் பண்ணதா போறேன், அப்புறம் என்ன? சரி, நான் ஒன்னும் சொல்லல. ஹா, சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஒன்னும் சொல்லலன்னு சொல்லுங்க. ராஜிமா இந்தாங்க. வீட்டுக்கு ஏதோ கொரியர் வந்திருக்கு போல. ஆமாமா, பவானிக்கு தான் ஏதோ பார்சல் வந்துச்சு, அதான் கொடுத்துட்டு போறாங்க. சரி. பவானி, உனக்கு ஏதோ கொரியர் வந்ததா ராஜிமா சொன்னாங்க? ஆமா தே, அடுத்த வாரம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போறதா சொல்லியிருந்தே இல்லையா, அதான் அந்த சாரிக்கு மேட்சா ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன். இப்படி வார வார ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கு, அதுக்காக ஒவ்வொரு தடவையும் நீ இந்த மாதிரி ஏதாவது புதுசா வாங்கிக்கிட்டே இருப்பியா? இதெல்லாம் தேவையில்லாத வீண் செலவு. நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்ல, இருந்தாலும் சொல்றேன், கொஞ்சம் சிக்கனமா நடந்துக்க பாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.